யாரா இருந்தாலும் எந்த பதவி வேணும்னாலும் முதல்ல அவங்க ஒழுங்கா இருக்கணும். குறிப்பா நான் விஷாலவே சொல்றேன்னா, நடிகர் சங்கமா, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ நிற்கிறாங்க. எங்கயா உங்களால் ஒழுங்காக இருக்க முடியும்? எந்த ஃபங்க்ஷனும் அது ரஜினி, நடிகர் ரஜினி படமாக இருந்தாலும் சரி, விஜய் படமாக இருந்தாலும் சரி, அஜித் படமாக இருந்தாலும் சரி, வெளிநாடு ஓவர்சீஸ் ரைட்ஸ் வாங்கினா அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க, போகிறது இல்லை. இந்த முகமது அலி கண்டினியூஸாக தொடர்ந்து என் ஆஃபீஸுக்கு வந்து இந்த படத்தை, நான் பொதுவாக அந்த ஆடியோ கூட வாங்கிறது இல்லை, வாங்கியிருக்கேன், நிறைய படம் வாங்கியிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம், நிறைய படங்கள் அப்படியே ஒரு மாதிரி செத்து போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஜக்வார் தங்கம் சொன்ன மாதிரி, படம் ப்ரொடியூஸ் பண்ண தெரியும், மார்க்கெட் பண்ண தெரியாது, இதில் என்ன கஷ்ட நஷ்டம் இருக்குதுன்னு தெரியாது. யாரோ இப்போ அவர் ஜீவா சொன்னார், எப்படி தான் ஏன் நீ டைரக்டர் ப்ரொடியூசரை பிடிக்கிறேன்னு சொல்கிறேன். ப்ரொடியூசர் பிடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, ப்ரொடியூசரை காப்பாற்றுறது தான் முக்கியம். அது ஏன்னா இது சப்ளை அண்ட் டிமாண்டு, நிறைய நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆடியன்ஸுக்கு சாய்ஸ் நிறைய வந்துச்சு, நிறைய இந்த படம் பார்க்கலாமா, இந்த படம் பார்க்கலாமா, இந்த படம் பார்க்கக்கூடாதா. தென் மீடியாவில் பார்த்திங்கன்னா பெரிய படத்துக்கு மட்டும்தான், ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியல் பண்ணி அதை ஹிட் ஆக்கி அதை நிறைய ட்விட்டரில் போட்டு, வாட்ஸ்அப்பு அங்கே இங்கேன்னு போட்டுட்டு பெருசாக்கி விட்டுருவாங்க. சின்ன படம், தரமான படம் கூட வெளியே தெரியாமல் போகிற படம் நிறைய இருக்குது. நான் ஓவர்சீஸ் அசோசியேஷன் தலைவர், தமிழ்நாடு ஃபைனான்ஸ் அசோசியேஷனோட செக்ரட்டரி, எத்தனை சின்ன சின்ன படங்கள் முடங்கி கிடக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நம்மளை அசோசியேஷன் சார்பிலையும், நின்று போடும் படங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கேன். ஆனால் எல்லார்கிட்டையும் கேட்டு ஒரு வேண்டுகோள், முதல்ல என்ன வியாபாரம் இருக்குதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் படம் எடுங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், இத்தனை கூட்டத்துக்கு நடுவில் இது ரிலீஸ் ஆகுமா இல்லையா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை முதல்ல சிந்தித்து அதுக்கப்புறம் படம் எடுங்க. அது எடுத்தால் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாவே இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வியாபாரத்தில் நீங்கள் பண்ணுறது பகுபலி மாதிரி ஓடுன்னு ஒரு சின்ன ஒரு விட்ட விட்டோன்னா போதும். நிறைய பேர் தௌலத்து என்ன, தௌலத்துனா ஒரு பேர் அப்படி இப்படின்னா, தௌலத் இஸ் அ உருது வேர்டு, தௌலத்னா பணம், நிறைய செல்வம், அதுதான் தௌலத்து. அது நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அது உருது வார்த்தை, தௌலத்னா ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. ஸோ அந்த தௌலத், நான் ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன், இந்த படம் எப்படி இருக்குது என்ன ஏது எதுவும் எனக்கு தெரியாது. தேவையில்லாமல் நான் பொய் சொல்லவும் விரும்பலை. அரசியலில் இருக்கும்போது கூட எனக்கு பொய் சொல்லவே தெரியல. பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், தலைவர் இங்கே ஒரு பிரிட்ஜு கெட்டுங்க கெட்டுறோன்னு சொல்லுவான். நான் தெரியாதனமா அவங்க மக்கள்கிட்ட பார்த்து சொல்லிடுவான், இவன் பொய் சொல்ல சொல்கிறான் பிரிட்ஜு கெட்ட சொல்லின்னு, அவன் அங்கேருந்து ஓடி போயிடுவான். ஸோ அது மாதிரி தான் என்னால் அது சத்தியமாக அரசியலில் நான் ஃபிட்டே கிடையாது, எதுக்குமே விட்டு கிடையாது. மேடையில் பேசுகிறதுக்கு நிச்சயமாக என்னால் முடியவே முடியாது, ஏன்னா நிறைய உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கும். நண்பர் ஜீவா சொன்னார், என்னென்னா நிறைய சங்கங்கள் உருவாகிருக்கு, நிறைய போட்டி வந்திருக்கு, நிறைய அசோசியேஷனில் முக்கியமாக இன்றைக்கி நடக்கிறது நடிகர் சங்கம் அசோசியேஷன் பற்றி அவர் மறைமுகமாக சொன்னார். நான் தெளிவாக சொல்கிறேன்,
யாரா இருந்தாலும் எந்த பதவி வேணும்னாலும் முதல்ல அவங்க ஒழுங்கா இருக்கணும். அது இல்லை. குறிப்பா நான் விஷாலவே சொல்றேன்ன, எனக்கு தெரியும் ஒரு படம் ப்ரொடியூசர் என்ன அவஸ்தப்பட்டிருக்காருன்னு. சமீபத்தில் என்னை வச்சு மூணு படம் பண்ணவர் மதுசூதன் ரெட்டின்னு, தெலுங்கில் மூணு வச்சு படம் பண்ணவர், இப்போ அயோக்கியன் ஒரு படம் பண்ணி முடித்தார். அவர் என்ன அவஸ்தப்பட்டார்னு தெரியும். அதுக்கு முன்னால் எனக்கு விஷாலை பற்றி சுத்தமாக தெரியாது. இன்றைக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், நாங்கள் ஒழுக்கமாக இருந்தால் அந்த பதவிக்கு ஆசைப்படலாம், இல்லைன்னால் அந்த பதவிக்கு ஆசையே படக்கூடாது. அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் சரியாக இருக்கும், நடிகர் சங்கமா, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ நிற்கிறாங்க. எங்கேயா உங்களால் ஒழுங்காக இருக்க முடியும்? முடியாது. எந்த இடத்துல இருக்குமோ அங்கே சிறப்பாக செயல்படணும். முதல்ல ஒழுக்கம் நமக்குள்ளே இருக்கணும், அதுக்கப்புறம் அடுத்தவன்கிட்ட சொல்லணும். அது இல்லைன்னா நடக்காது.